வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். எங்களோட சேனல் கம்பேர் போட்டு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறேன். ஸோ கோல்டு ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு எல்லோ மெட்டல். எல்லாருமே வந்து மினிமம் 1 கிராமாவது வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோல்டு வந்து நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு ஏன் வாங்கணும்னா, கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை விட ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு வந்து 110 ரூபா. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 100 ரூபா இருந்தது, இந்த வருஷம் 110 ரூபா இருக்கும். ஸோ உங்களோட மணி வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்மில், நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். லாங் டேர்மில் கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் வந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 10-20% வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியாகும். ஸோ அந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் கோல்டு, நீங்கள் கடையில் போயிட்டு நேராக தங்கத்தை வாங்கிக்கலாம், காயினாவோ இல்லைனா வந்து ஆர்னமெண்ட்டாவோ நகையாவோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் வந்து செய்கூலி, சேதாரம், ப்ளஸ் வந்து டேக்ஸ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கினா ஒரு 17% நீங்கள் வந்து அவங்க சேதாரம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கோல்டுக்கு, மொத்தம் 20%. ஸோ நீங்கள் கோல்டு வாங்கின அன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கினா அதோட விலை வந்து அன்னைக்கே வந்து 20% கம்மியாகிடுது. எப்போனா நீங்கள் நகையாக வாங்கும்போது. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, நீங்கள் கடையை விட்டு வெளியே வரும்போது மதிப்பு ஒரு 80,000 ரூபா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஆர்னமெண்ட் நகையாக வாங்க வேண்டாம் அப்படி இல்லைனா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு, ரெண்டாவது கோல்டு ETF, மூணாவது வந்து கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட், நாலாவது வந்து கோல்டு சாவரின் பாண்ட். இன்னைக்கு வந்து இந்த சாவரின் பாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 கிராம்லேருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து இது வந்து 24 கேரட் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து 1 கிராம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து 4,700 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 1 கிராமா வாங்கிக்கலாம், இல்லைனா 5 கிராம்ஸாக வாங்கிக்கலாம், இல்லைனா 10 கிராம், இல்லைனா 50 கிராம், 100 கிராம், இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல், அதாவது இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கிலோகிராம் வரைக்கும் கோல்டு பாண்டு வாங்கிக்கலாம். இந்த கோல்டு பாண்ட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேப்பராகவும் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பேப்பர் டைப்பில் ஃபிசிக்கலாக கொடுத்துருவாங்க, ரெண்டாவது வந்து உங்கள் டிமெண்ட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வாங்குற கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எப்போனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க டைரெக்டாக பே பண்ணிடுவாங்க. அதாவது இனிஷியலாக வாங்குற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான், அந்த தங்கம் வந்து வருஷம் ஏறுதுன்னா அந்த அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த தங்கம் வந்து அடுத்த வருஷம் வேல்யூ வந்து 1,10,000 ரூபா இருக்கும்போது அந்த 1,10,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து எங்க போய் வாங்கலாம்? இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பேங்க், அதாவது பெரிய பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா வந்து பிஎஸ்சி என்எஸ்சி எலக்ட்ரானிக் வேல, அதாவது நீங்க டிமேட்ல வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ட்ரேட் ஆகிறனால உங்களுக்கு எப்போ வேணாலும் ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது மினிமம் 5 இயர்ஸ் வந்து இந்த கோல்டு பாண்டை நீங்க வச்சிருக்கணும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த கோல்டு பாண்டை வந்து நீங்க என்எஸ்சி பிஎஸ்சியில வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்க விற்கும் போது வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இதோட லாக் இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம். அந்த 8 வருஷமும் நீங்க இந்த கோல்டு பாண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூலதன ஆதாய வரின்னு கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணி ஆகணும், உங்களோட ஸ்லாப்ல அந்த டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, நீங்க ஆன்லைன்ல இந்த பாண்ட் வாங்கும்போது 1 கிராமுக்கு 50 ரூபா தள்ளுபடி தராங்க. நீங்க இன்னொன்னு கேட்கலாம், நீங்க வந்து நகையை வாங்கினா உங்களுக்கு தேவைப்படும் போது அடமானம் வச்சுக்கலாம், இந்த கோல்டு பாண்டையும் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது அடமானமா வச்சுட்டு நீங்க கடனா வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து இந்த தங்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து தங்கமா கொடுப்பாங்களா? இல்ல, தங்கமா கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்க ரிடீம் பண்றீங்கன்னா போன வாரத்தோட 24 கேரட் தங்கத்தோட ஆவரேஜ் ரேட்ல உங்களுக்கு வந்து அந்த பணமா வந்து உங்களுக்கு கையில கொடுத்துருவோம். இதுதான் வந்து கோல்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து மினிமமா 1 கிராம்ல இருந்து நீங்க வாங்க ஆரம்பிக்கலாம். திருடு போறதுக்கு பயம் கிடையாது. நீங்க டிமேட்ல வாங்கினா எலக்ட்ரானிக் ஃபார்மட் எப்பவுமே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தே இருக்கும். பிசிக்கலா வாங்கும்போது கொண்டு போய் நீங்க வந்து பேங்க் லாக்கர் கூட வைக்கணும், இல்லைனா வீட்டுல சேஃபா வைக்கணும், எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறவங்க கண்டிப்பா வந்து இந்த கோல்டு பாண்ட் வாங்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா வந்து உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதே மாதிரி சேஃப்டியும் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.